எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபாதர்ஹுட்ன்ற ஒரு மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். தன்னோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரு மட்டும் தனியா அவரோட குழந்தையை எப்படி வளர்க்கறாருன்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த மூவி உங்க எல்லாரோடைய மனசையும் உடைக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க, அப்பதான் இந்த மூவியை உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இப்ப ஃபாதர்ஹுட்ன்ற இந்த படத்துடைய கதைக்குள்ள போகலாம். மேட்டன் ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் லிஸ் ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமான லைஃப் வாழ்றாங்க. லிஸ் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. இவங்களுக்கு பிறக்க போறது ஒரு பெண் குழந்தை, அதனால ஜாலி ஆகுறாங்க. குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அது வெளியே வரப்போகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதுக்கான டைமும் வருது. லிஸோடைய அம்மா வீடியோ கால்ல பேசுறாங்க. இங்க பாரு, உனக்கு குழந்தை பிறக்கும் போது வீடியோ கால ஆன் பண்ணி வச்சுக்கோ, நான் அதை பார்க்கணும். என்னம்மா சொல்றீங்க, பின்ன என்னோட பேத்தி இந்த பூமிக்கு வரப்போற, அதை நான் பார்க்க தேவையில்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. மேட் இருக்காருல்ல, அவருக்கு அவரோட ஒய்ஃப்னா அவ்வளவு பிடிக்கும், அதை விட அவரோட குழந்தைய அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லிஸுடைய வயித்துல இருக்கிற அந்த பாப்பாவை அவர் கிஸ் பண்றாரு. இது அப்பாவோடது. உடனே லிஸும் கிஸ் பண்றாங்க, இது அம்மாவோடதுன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த குழந்தை பிறக்கவே இல்லை, ஆனா அதுக்குள்ளேயே அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு பாசம் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் பிறக்கிற நேரம் வந்துருச்சு. மேட் அவரோட ஒய்ஃபோட கையை பிடிச்சுக்கிட்டு, இனி ஒன்னும் பயப்படாத, பாப்பா சீக்கிரமா வெளியே வந்துடும். நான் ஒன்றும் பயப்படல, நீங்க தான் ஓவரா பயப்படுறீங்க. நான் என்ன பண்றது லிஸ், எனக்கு என்னமோ என் வயித்த கிழிச்சு குழந்தை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏ மேட், ஓரமா போ, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு வீடியோ கால்ல இருந்து லிஸுடைய அம்மா வர பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பிரசவம் பாக்குற டாக்டருக்கு பிரசவம் லிஸுக்கா இல்ல இந்த மேட்டுக்கான டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணே கம்மனதா இருக்கா, மேட் தான் கத்துறாரு. ஒரு வழியா குழந்தையுடைய சவுண்ட் கேக்குது. மேட் அவ்வளவு ஜாலி ஆகுறாரு, அந்த குழந்தைய கையில பிடிச்சுக்கிட்டாரு. ஏ லிஸ், நம்ம அப்பா அம்மாவா ஆயிட்டோம், இது நம்ம குழந்தை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லிஸும் அவளோட குழந்தைய பாக்குறா, அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. வீடியோ கால்ல இருந்து லிஸோட அம்மா பார்த்தா, ஐயோ குழந்தை அவ்வளவு அழகா இருக்குன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷம். இப்படின்னு இந்த ஒரு குழந்தையால இங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த பாப்பாவுக்கு மேடின்னு பேர் வைக்கிறாங்க. ஊர்ல இருந்து லிஸோடைய அம்மா அப்பா வராங்க, அவங்க குழந்தைய பாக்குறாங்க, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. இந்த மேட் என்ன பண்றாருன்னா ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து அதை லிஸுக்கு கொடுக்கறாரு. லிஸுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எதுக்கு இப்போ, எதுக்கா, நீ அம்மாவா இருக்கான், நான் அப்பாவா இருக்கேன், நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அந்த நெக்லஸ மாட்டி விடுறாரு. அப்புறம் லிஸுக்கு நடக்க முடியுதான்னு சொல்லி எழுந்து நிக்க வைக்கிறாங்க. லிஸால நிக்கவே முடியல, அப்படியே விழுந்துடுறா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க, மேட்டை வெளியே போக சொல்றாங்க. என்ன எதுக்கு வெளியே போக சொல்றீங்க, அது என்னோட ஒய்ஃப், நான் உள்ளதான் இருப்பேன்னு அவர் சொல்றாரு. சார் புரிஞ்சுக்கோங்க, நீங்க வெளியே இருங்கன்னு மேட்டை வெளியே அனுப்புறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க. என்னோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு, அது வந்து மேட் உன்னோட ஒய்ஃப் பிளீஸ், என் ஒய்ஃப் இறந்து போயிட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க, வேற என்ன வேணாலும் சொல்லுங்க பிளீஸ், அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு இவரு அழ ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப் இறந்துதான் போயிட்டாங்க. மேட்டுக்கு அவரோட ஒய்ஃப்னா அவ்வளவு பிடிக்கும், இப்ப அவ இல்ல, இவரு தனியா தான் இருக்கணும்னு நினைச்சு அவ்வளவு கஷ்டப்படுறாரு. லிஸுடைய அம்மா அப்பாவும் அங்க வராங்க, நடந்த விஷயத்த கேட்டுட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க. லிஸுக்கு ஃபியூனரலும் நடக்குது, அதுல மேட் பேசுறாரு. அப்போ அவரோட பாப்பா மேடி அழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற மேட்டுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவரோட லைஃப்ல எல்லாமே லிஸ் தான், லிஸ் இல்லைன்னா அவருக்கு லைஃபே ஓடாது. ஆனா இப்ப லிஸே இல்ல, இங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா மேட்டோட கண்ணுக்கு லிஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தோணுது. இந்த மேட் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் கூட இன்னும் ஒரு நாள் இருக்க, நான் எதை வேணாலும் இழப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. இப்ப மேட் மட்டும்தான் அவருடைய பாப்பாவை வளர்க்கணும். ஆனா அவருடைய அம்மாவும் சரி, லிஸோடைய அம்மா அப்பாவும் சரி, மேட்டால தனியா அந்த குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு நம்புறாங்க. ஏன்னா மேட்டுக்கு ஒர்க் இருக்கு, அதெல்லாம் மீறி அவர் எப்படி குழந்தை கூட இருப்பாரு. அதனால லிஸோட அம்மாவும் அப்பாவும் குழந்தைய அவங்க எடுத்துட்டு போயிட்டு வளர்க்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் மேட்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவரோட குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு வெளியே நடந்து வராரு. அந்த குழந்தை கிட்ட அவரு பேசுறாரு, ஹே மேரி, அப்பா வந்துட்டேன், உனக்கு தெரியுமா உங்க அம்மா உன் கூட இருந்தா நீ ரொம்ப நல்லா வளருவ, ஏன்னா உங்க அம்மா உன்னை அவ்வளவு நல்லா பார்த்துப்பா, ஆனா உங்க அம்மா இப்ப இல்ல, நான் தான் உன்னை வளர்க்கணும். எல்லாரும் சொல்றாங்க என்னால வளர்க்க முடியாதுன்னு, எனக்கும் அது தெரியும், என்னால வளர்க்க முடியாதுன்னு தான் தோணுது. ஆனா மேடி உன்னை வேற யாருக்கிட்டையும் கொடுக்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன், உனக்கு எது பெஸ்டோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு மேட் அந்த குழந்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதை இவரோட அம்மாவும் லிஸோடைய அம்மாவும் பாக்குறாங்க. நைட் டைம் ஆகுது, குழந்தை அழ ஆரம்பிக்குது, நிறுத்தவே இல்ல. தூக்கத்துல இருந்து மேட் எழுந்துகிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணணும், நான் இப்போ உனக்கு பசிக்குதா, இல்ல டைப்பர்ல கக்கா போயிட்டியா, அதை மாத்தணுமா, என்னன்னு வாயை திறந்து சொல்லு. அட அது குழந்தை, அது எப்படி வாயை திறந்து பேசும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இவரே தூக்கி டயப்பரை சேஞ்ச் பண்றாரு. அந்த கக்கா இருக்கிற டயப்பரை ஒழுங்கா ஓரமா வச்சுட்டு மாத்தலாம். ஆனா இவர் என்னமோ பொண்ணு பாக்குற புரோக்கர் மாதிரி அந்த டயப்பரை எடுத்து அவரோட கக்கத்துல வைக்கிறாரு. எல்லாம் அவர் உடம்புல ஒட்டிக்குது. ஆனா எப்படியோ டயப்பரை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராரு. அங்க லிசோடைய அம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேட்டா அவங்க கூடவே வர சொல்றாங்க. குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம், நீ அங்கேயே ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா, நான் என்னோட ஒர்க் இங்க தான், அதோட எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும், எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பாப்பாவை நல்லா பாத்துப்பேன். யாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஒரு மொட்டத்தலை, இன்னொருத்தன் வயசானவன் மாதிரி இருப்பானே. அவனுங்க ரெண்டு பேரும் பைத்தியக்காரனுங்க. அவனுங்களை நம்புற நீ? அவனுங்க பைத்தியக்காரனுங்க தான் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அவனுங்க ரொம்ப நல்லவங்க. அதோட இன்னொரு விஷயம், மேடி என்னோட பொண்ணு, அவ ஏன் கூட தான் இருக்கணும், நான் அவளை நல்லா பாத்துப்பேன்னு அவரு சொல்றாரு. அடுத்த நாளே அவர் ஆபீஸ் போறாரு. அங்க அவரோட பாஸ மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றேன், சப்போஸ் ஏதாவது மீட்டிங் நான் ஆபீஸ்க்கு வரணும்னா நான் என்னோட டாட்டரையும் கூட்டிட்டு வரேன், ஓகேவான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பாஸும் ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேட் வீட்டுக்கு வந்துடுறாரு. மேட்டோட அம்மாவும் லிசோட அம்மாவும் இங்க இருந்து போக போறாங்க. மேட் தான் குழந்தைய ஃபுல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு மேல மேட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட பேரு ஜார்டன். அவர் இது வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தைனா என்னன்னு தெரியாது. தேனா ஹோட்டல சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, ஏய் இந்த சிப்ஸ குழந்தை கொடுக்கட்டா, தொண்டையில சீக்கி குண்டா குரங்கு, போயிட்டு குழந்தை விளையாடுறதுக்கு ஏதாவது எடுத்துருவா. ஜார்டனும் அங்க இருந்து போயிடுறாரு. இங்க லிசோடைய அம்மா, மேட் நாங்க போக போறோம், நீ பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும், சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நீ பாப்பாவை கூட்டிக்கிட்டு நேரா எங்களோட வீட்டுக்கு வரணும், இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீல்னு அவங்க சொல்றாங்க. மேட் ஓகேன்னு சொல்றாரு. அப்ப திரும்பவும் ஜார்டன் உள்ள வரான். ஒரு மீன் தொட்டியா, அதுல கோல்டு ஃபிஷ் இருக்கு, இது எப்படி ஓகேவா? குழந்தைக்கு கோல்டு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னல மேட், உனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு. நான் உன இல்லன்னு சொல்லலையே, அவன் பைத்தியம் தான். சரி சரி வாடா, நம்ம ஷாப்பிங் போலான்னு ஜார்டனை கூட்டிட்டு ஒரு ஷாப்பிங் போறாரு. குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்குறாங்க. பில் போடுற இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் பில் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஜார்டன் சும்மா இல்லாம அந்த பொண்ணை உசார் பண்ண ட்ரை பண்றாராம். இதை மேட் பார்த்துட்டு கடுப்பாகுறாரு. இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. பில் போடுற பொண்ணு தோருக்குல இந்த கிரீம், இது டிக்கில கட்டி வந்தா தடவரத்து இவனுக்கு தான். அவன் டிக்கில இவ்வளவு பரிசுக்கு கட்டி இருக்கு, அவனால ஒழுங்கா உட்கார கூட முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி ஜார்டனை அவமானப்படுத்திடுறாரு. ஏங்க ஏங்க, அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, நம்பாதீங்க அப்படின்னு ஜார்டன் எவ்வளவு சொன்னாலும் வேலைக்கே ஆகாது. மேட்டோடைய அம்மா லிசோட அம்மா இவங்க எல்லாரும் இங்க இருந்து போக போறாங்க. மேட்டுக்கும் பாப்பாவுக்கும் பாய் சொல்லிட்டு டாக்ஸில ஏறி அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம், எஸ் இனிமே நானும் என் பாப்பாவும் மட்டும்தான், நம்ம ஜாலியா இருக்கலான்னு அந்த பாப்பாவை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு, பியர் எல்லாம் சாப்பிடுறாரு. அப்புறம் லேடிஸ் எல்லாம் குழந்தைய முன்னாடி வச்சுக்க ஒரு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அதே ஒரு மாட்டிக்கிட்டு காமெடியா நிக்கிறாரு. நீ ஒன்னும் காமெடியா இல்ல, நீ வேற லெவல்ல இருக்குன்னு அந்த ஜார்டன் வர சின்சான் போடுறாரு. மேட்டோடைய இன்னொரு ஃப்ரெண்டு, அவரோட பேரு ஆஸ்கார். இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாப்பாவை காருக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள உயிரே போயிடுச்சு அவங்களுக்கு. அவரும் மேட் வந்து பாப்பாவுக்கு நெகலாம் கட் பண்ணி விடுவாரு. இவங்க எல்லாரும் ஜாலியா விளையாடுவாங்க. பாப்பா அலற சவுண்ட் கேட்டா போதும் மேட்சை கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் பாப்பா கிட்ட வந்துருவாங்க. அழுற பாப்பாவுக்கு நல்லா சுடுதண்ணில பால் பவுடர் கலந்து குலுக்கி அதை பாப்பாவுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துருவாங்க. ஒரு நாள் பாப்பாவை அங்கேயே விட்டுட்டு மறந்தே வந்துட்டாங்க. அப்புறம் ஓடி வந்து திரும்ப பாப்பாவை தூக்கிட்டு போனாரு. இந்த மேட் ஒர்க் பண்ணும்போது கூட பாப்பாவை கையில வச்சுக்கிட்டே தான் ஒர்க் பண்றாரு. ஒரு செகண்ட் கூட பிரியவே மாட்டாரு. மேடி பாப்பாவை அவர் ரோட்ல கூட்டிட்டு போகும்போது பாக்குற எல்லாருமே, ஏ பாப்பா ரொம்ப அழகா இருக்கா, ஆமா பாப்பாவுடைய அம்மா எங்க, லெஸ் இறந்து போயிட்டான்னு சொல்ல இவருக்கு பிடிக்கல, அதனால அவங்க நாசால ஒர்க் பண்றாங்க, அவங்க ஸ்பேஸ்ல இருக்காங்க இப்போ அப்படின்னு வாய் கூசாம புழுவுறாரு. அப்புறம் பாப்பாவுக்கு டயப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதை டஸ்ட்பின்ல போடணும், அத என்னமோ பேஸ்கெட் பால் மாதிரி கூட கொள்ள போடுவாரு. அப்படி ஒரு நாள் போடும் போது டயப்பர் பிரிஞ்சு செவுத்துல எல்லாம் நார் அடிச்சிருச்சு. எப்பவுமே மேட் அவருடைய பொண்ணு மேடிக்கு ரெண்டு கிஸ் கொடுப்பாரு, ஒன்னு அப்பாவோடது இன்னொன்னு அம்மாவோடதுன்னு சொல்லி ரெண்டு தடவை கிஸ் பண்ணுவாரு. அடிக்கடி லிஸோடைய மெமோரியலுக்கும் போயிட்டு அங்க பிளவர்ஸையும் வைப்பாரு. ஒரு நாள் நைட்டு பாப்பா அழ ஆரம்பிச்சது, அழுகைய நிறுத்தவே இல்லை. இவரும் எழுப்பி, என்ன ஆச்சு உனக்கு, பிளீஸ் என்ன தூங்க விடு, பிளீஸ் அழுகைய நிறுத்துன்னு கெஞ்சுறாரு. குழந்தை காலில் கூட விழுந்து பார்த்துட்டாரு, அதை நிறுத்துற மாதிரியே இல்லை. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா குழந்தை அழுகைய நிறுத்தவே மாட்டேங்குதுமா, சாப்பாடும் கொடுத்துட்டேன், டயப்பரும் மாத்திட்டேன், அப்பவும் அழுகைய நிறுத்தவே இல்லை. ஓ அப்படியா, அப்படின்னா மேட் நீ பாட்டு பாடு, அதை கேட்டு குழந்தை தூங்கிடும். மேட்டும் குழந்தைய அப்படியே தாளாட்டிக்கிட்டே பாடுறாரு. நிலா நிலா ஓடி வா கோட்டர், ஓ நமக்கு இந்த மாதிரி பாட்டு தானே வருது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஜார்டனையும் ஹாஸ்கரையும் கூட்டிட்டு வராரு. அவங்க ஒன்றும் நார்மல் ஆளுங்க கிடையாது, சரியான பைத்தியக்காரங்க. மூணு பேரும் சேர்ந்து குழந்தைய தூங்க வைக்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்காக பாடுறாங்க. ஆனா அப்பவும் மேடி தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே தான் இருக்கா, வேற வழியே இல்ல. புதுசா குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்கு இவரு போறாரு. பிளீஸ் லேடிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நிறுத்தவே முடியல. ஐம் சாரி, இது ஒன்லி அம்மாக்களுக்கு மட்டும், அதனால என்ன, எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதானே, என் குழந்தை சாப்பிடுது பேழுது அழுவுது தூங்குது, சாப்பிடுது பேழுது அழுவுது தூங்குது, என்னால முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்பதான் அங்க இருக்கிறவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க, சவுண்ட், குழந்தைக்கு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தா அது அதோட அழுகையே நிறுத்திடுமா. சரி இதை ட்ரை பண்ணி பாப்போம்னு அன்னைக்கு நைட்டே பாப்பா அழுதுகிட்டே இருக்கு, இவரு ஒரு வேக்
வேக்யூம் கிளீனரை கொண்டு வந்து அதை ஆன் பண்றாரு. அதுல இருந்து வர சவுண்ட பாப்பா கேட்ட உடனே அதோட அழுகையை நிறுத்திடுது. ஓ மை காட், இது அழுகையை நிறுத்திடுச்சுன்னு மேட் ஏதோ சாதிச்ச மாதிரி அப்படியே கையெல்லாம் தூக்கி என்ஜாய் பண்றாரு. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒரு பெரிய மீட்டிங். ஆனா வெளியே பாப்பா அழுகுற சவுண்ட கேட்ட உடனேயுமே அந்த மீட்டிங்கை பாதிலேயே விட்டுட்டு வெளியே ஓடி போறாரு. மேடி அழுகையை நிறுத்தவே இல்லை, அதனால அங்க ஒரு வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணி சவுண்ட் போடுறாரு. ஆபீஸ்ல யாருமே ஒர்க் பண்ண முடியாம போகுது. அப்பதான் அங்க இருக்கிறவங்க மொபைல் போன்ல ஒயிட் நாய்ஸ் ஆப்ப யூஸ் பண்ண சொல்றாங்க. அது மூலியமா குழந்தை நல்லா தூங்குது, அதோட நம்ம ஸ்கின்னை குழந்தை ஃபீல் பண்ணா அது அளவே அளாதுன்னு சொல்றாங்க. அதனால மேட் மீட்டிங் எப்படி அட்டென்ட் பண்றாருன்னா குழந்தைய ஒரு கையில வச்சுக்கிட்டு ஒரு ஷர்ட் அவுத்துட்டு அவருடைய ஸ்கின் குழந்தை மேல படுற மாதிரியும் இன்னொரு கையில செல்போன்ல ஒயிட் நாய்ஸ் ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றாரு. இதனால மேட்டுடைய பாஸ் டென்ஷன் ஆனாலும் அந்த மீட்டிங் வந்த எல்லாருமே மேட்டை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால பாஸ் எதுவும் பண்ணல. குழந்தை குழந்தைன்னு எல்லா டைமும் குழந்தைக்கே போகுது. அதனால மேட் ஒரு பேபி சிட்டரை ஏற்பாடு பண்ணி அவரு கொஞ்சம் ஜாலியா இருக்க ட்ரை பண்றாரு. அந்த பேபி சிட்டரும் மேடியை தூக்கி நடந்து நேத்து நடந்த மாதிரியே தோணுது. இடையோ கொஞ்ச நாள் போகுது, திடீர்னு லிசுடைய அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. என்ன திடீர்னு வரீங்க, உனக்கு தெரியாதா இன்னைக்கு டாக்டர் வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக வராங்க. சோ குழந்தை நல்லா இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல, குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, சாப்பாடு ஒழுங்கா போடுறது கிடையாது அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிய வந்ததுன்னா மேடிய லிசுடைய அம்மாவே அவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ டாக்டரும் வராங்க, மேடிய செக் பண்ணி பாக்குறாங்க. மேடி நல்லாவே வளர்ந்துருக்கா, அவ ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கா. உண்மையா சொல்றேன், அம்மாவுடைய பாலை குடிச்சு வளர்ந்த மாதிரியே குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இதை நினைச்சு மேட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லிசோட அம்மாவும் சரி சரி ஓகே, நீ குழந்தைய நல்லா தான் பாத்துக்கற, ஆனா இருந்தாலும் பாப்பாவை எங்க வீட்டை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இவரும் ஃப்ளைட்ல பாப்பாவை கூட்டிட்டு வராரு. பக்கத்துல ஒரு பாசஞ்சர் இருக்காரு. வாவ், இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கேன்னு கொஞ்சலானு போகும்போது மேடி புஷ்கன்னு துப்பிடுறா. அவரு மேல எல்லாம் அசிங்கம் ஆயிடுச்சு. ஒரு வழியா வந்துடுறாரு. அங்க லிசோட அம்மா இருக்காங்க, குழந்தைய வாங்கிக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த மேடி வந்தத ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கொண்டாடுறாங்க. இப்ப மேட் லிசோடைய அம்மா வீட்டுல தானே இருக்காரு, அதாவது லிசு சின்ன வயசுல வளர்ந்த வீடு. அப்படியே லிசோடைய பெட்ரூமுக்கு போறாரு. லிஸ நினைச்சு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் பாப்பா ஒத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. இப்படியே சில வருஷம் போகுது. இப்ப மேடி நல்லா வளர்ந்துட்டா, டேடி சீக்கிரம் எழுந்துக்கோங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவ சொல்றா. அப்புறம் மேட் எழுந்து மேடியுடைய ஹேர் ஸ்டைல சரி பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும். அவருக்கு ஒழுங்கா பின்னல் கூட போட தெரியாது. டேடி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இது நியூ ஹேர் ஸ்டைல் உனக்கு தெரியாதா? நல்லாவே இல்ல டேடி, ஒழுங்கா பண்ணுங்கன்னு அப்புறம் அவரு ஒழுங்கா பண்ணி விடுவாரு. மேடி படிக்கிற ஸ்கூல்ல பொண்ணுங்க எல்லாருமே ஸ்கர்ட் தான் போடணும், ஆனா இவரு எப்பவும் மேடிக்கு ஃபேண்ட் தான் போட்டு விடுவாரு. இந்த ஸ்கூல்லயே ஃபேண்ட் போட்டுக்கிட்டு வர ஒரே பொண்ணு மேடி மட்டும்தான். அப்புறம் ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் மேடி, மேட், ஜார்டன், ஆஸ்கார் இவங்க எல்லாரும் சேர்ந்து சீட்டு கட்டி விளையாடுவாங்க. பணத்தெல்லாம் பெட் கட்ட மாட்டாங்க, கேக்ஸ், குக்கீஸ், சாக்லேட் இதான் பெட் கட்டி விளையாடுவாங்க. எல்லா மேட்ச்லயும் மேடி தான் வின் பண்ணுவா, வேணும்னே இவங்க ஜெயிக்க வைப்பாங்க, ஏன்னா மேடி எல்லாத்தையும் சாப்பிடணும்ன்றதுக்காக. சோ இப்படியே லைஃப் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்த்டே பார்ட்டில மேட் ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணோட பேரும் லிஸ் தான். ஏன்னு தெரியல அந்த பொண்ணை மேட்டுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் அனிமேட்டரா ஒர்க் பண்றேன். என்ன மாதிரி அனிமேஷன் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியாதா டிவில இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கே, அந்த கார்ட்டூன நான் தான் பண்றேன். ஓ அதுவா, என் பொண்ணு கூட அதை பாப்பா? எனது உங்க பொண்ணு பாப்பாளா? அது அந்த மாதிரி கார்ட்டூன். என்ன சொல்றீங்க? ஆமா, அதுல அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். இது வரைக்கும் வரல, ஆனா இன்னைக்கு எபிசோட்ல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த மேட்டுக்கு எதுவும் புரியல, அப்படியா சொல்றீங்கன்னு அன்னைக்கு நைட்டே அந்த கார்ட்டூன் உட்காந்து பாக்குறாங்க. அதுல ரெண்டு கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அதுல ஒரு லேடி டிரெஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. பையனோட டிரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணும்போது டக்குனு அவரு டிவிய ஆஃப் பண்ணிடுறாரு. அப்பா ஏன்பா ஆஃப் பண்ணீங்க? ரெண்டு பேரும் டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ரெஸ்லிங் பண்ண போறாங்கப்பா. ஆமாமா, ரெஸ்லிங் தான் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி வயலன்ஸான சீன் எல்லாம் நீ பார்க்க கூடாது, இனிமே இந்த கார்ட்டூனையே நீ தொடக்கூட கூடாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் மேடி ஸ்கூலுக்கு போறா. அங்க பசங்க மாதிரியே பேண்ட் தான் மாடிக்கிட்டு இருக்கா, அதனால அங்க இருக்கிற பசங்களாம் ஏ நீ என்ன பொண்ணா இல்ல பையனா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. பதிலுக்கு இவளும் சண்டை போடுறா. இதனால மேட்டை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு இங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல ஒரு ரூல் இருக்கு, பொண்ணுங்களாம் ஸ்கர்ட் தான் போடணும், ஆனா உங்க பொண்ணு பேண்ட் மாடிக்கிட்டு வரா. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் ஸ்கர்ட் மாட்டினா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். அவ்வளவு ஏன் நீங்களே ஆபீஸ் போகும்போது ஸ்கர்ட் மாடிக்கிட்டு போனா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நீங்க பண்ணுவீங்களா அந்த மாதிரி? பிளீஸ் உங்க பொண்ணு ஸ்கர்ட் மாடி
வீடு வர சொல்லுங்கன்னு அவரு சொல்றாரு. மேட்டும் ஓகேன்னு சொல்றாரு, ஆனா அதை கண்டுக்க மாட்டாரு. மேடிக்கு அவரு அண்டர்வேர வாங்கலாம்னு சொல்லி போறாங்க. கேர்ள்ஸ் உடைய அண்டர்வேர் இந்த பூ போட்டது அந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம்னு பார்த்தா மேடி பசங்களோடது தான் கேக்குறா. நைட் டைம் ஆகுது, அகைன் ஒரு பேபி சிட்டரை ஏற்பாடு பண்ணிட்டு இவர் புதுசா மீட் பண்ணாருல லிசன்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மீட் பண்றதுக்காக போறாரு. பாப்பா நீ வீட்லயே பத்திரமா இருக்கணும் ஓகேவான்னு சொல்றாரு. அப்பா நீங்க அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு இவ சொல்றா. மேடியோடைய மைண்ட மாத்தணும், அதனால ஜுவல்லரி பாக்ஸ கொண்டு வந்து இது ஃபுல்லா உங்க அம்மாவுடைய ஜுவல்லரிஸ் தான், உனக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ. மேடியும் யோசி ஒரு நெக்லஸ் எடுக்கிறா, அது இந்த மேட் லிஸுக்கு பிரசன்ட் பண்ண அதே நெக்லஸ் தான். இவரும் மேடியோடைய கழுத்துல அதை மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த லிஸ்ன்ற பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. லிஸ் அவருக்கு பிடிச்சிருக்கு, லிஸுக்கும் மேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த லிஸ்ன்ற பேர் தான் இடிக்குது, ஏன்னா மேட்டோடைய ஒய்ஃபோட நேம் தான் லிஸ். அதே பேர்ல இப்ப இன்னொரு பொண்ணை பாத்துருக்காரு, அதனால அந்த பொண்ணை ஸ்வான்னு கூப்பிடுறாரு. சோ இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. மேடிக்கு ஃபுட்பால் மேட்ச், அதை பார்க்க மேட் வரவே இல்ல, ஆஸ்கார் தான் வந்திருக்காரு. அங்கிள் அப்பா எங்க? அப்பாவுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை, அதான் அப்பா வரல. இதை கேட்டு மேடி ரொம்ப சோகமாகறா. ஆனா ஆக்சுவலா அவர் ஏன் வரலனா, அந்த லிஸ் இருக்கால ஸ்வான் அவளோட வீட்டுல கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் அவரு வரவே இல்ல. இப்படியே அவரோட பொண்ணு மேடி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆன்லைன்ல மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேடி சும்மா இல்லாம மேட் மேல என்னென்னத்தையோ தூக்கி அடிக்கிறா. இவரும் எழுந்து போயிட்டு மேடியை தடுக்கிறாரு. பார்த்தா மேலதான் கோர்த்து, கீழே பட்டா பட்டி டிராயர் தான். இப்படி மேடி கூட ஜாலியா போய்கிட்டு இருக்கு. அதே டைம்ல இந்த ஸ்வான்ன்ற லேடி கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்புறம் மேடியை கூட்டிக்கிட்டு தீம் பார்க்குக்கு போறாரு. அங்க எல்லா ரைடும் போறாங்க. மேடி தைரியமா இருக்கா, ஆனா அந்த மேட்டு தான் பயந்து சாகுறாரு. அப்ப மேடி கிட்ட, ஏய் மேடி, உனக்கு நான் ஒருத்தங்களை இன்ட்ரோ பண்ண போறேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வான் அவரு இன்ட்ரோ பண்றாரு. ஸ்டார்டிங்ல மேடிக்கு ஸ்வான் அவ்வளவா பிடிக்கல, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடி ஸ்வான்னா மேடிக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னா போட்டிங் போறாங்க, வாத்து ஸ்டாச்சுலாம் இருக்கு, அது மேல ஏறி உட்காந்து ரைடு போறாங்க. ஒன்னா மியூசிக் வாசிச்சு டைம் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. நைட் டைம் ஆகுது, மேடியை தூங்க வைக்கிறாரு. அப்படியே போயிடுறாரு. அப்பா எனக்கு எப்பவும் ரெண்டு கிஸ் குடிப்பீங்க, இப்ப மறந்துட்டீங்க. ஓ ஐம் சாரி, ஐம் சாரி, இது அப்பாவோடது இது அம்மாவோடதுன்னு ரெண்டு கிஸ் கொடுக்குறாரு. இப்படி இவர் மறக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்வான் தான். அந்த அளவுக்கு ஸ்வான் அவருக்கு பிடிச்சிருக்கு. இதனால மேட்டோடைய மனசுக்குள்ள ஒரு கில்ட் வருது. ஆனா அந்த மேட் வெளியே காட்டிக்கல, நார்மலா தான் அந்த ஸ்வான் கிட்ட பேசுறாரு. அடுத்த நாள் ஆகுது, வழக்கம் போல மேடிய ஸ்கூல்ல விட்டு போறாரு. இதுக்கு மேல ஸ்கூல்ல இருக்கிறவங்க சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, அவங்களே ஒரு ஸ்கர்ட்டை ரெடி பண்ணி இதை நீ போட்டுதான் ஆகணும்னு மேடி கிட்ட சொல்லிட்டாங்க. மேடியும் அதை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்ப பசங்களாம், ஏ மேடிய பாருங்கடா, பசங்க போற அண்டர்வேர் எல்லாம் போட்டிருக்கான்னு கிண்டல் பண்றாங்க. மேடி ஹைட்ல வேற இருக்கலாம், எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு அப்படியே கீழ குதிச்சிரா. அதனால அவ முகம் அடிபட்டு ரத்தம் வருது. ஸ்கூல்ல இருந்து மேட்டுக்கு கால் பண்றாங்க, கால் பண்றாங்க, அவர் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஏனா அவர் லிஸ் கூட இருக்காரு, அதனால போன் அவர் பார்க்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் பார்க்கறாரு. விஷயம் தெரிஞ்சு வேகமா ஹாஸ்பிடல் போறாரு. அந்த ஹாஸ்பிடல்ல தான் இவரோட வைஃப் லிஸ் இறந்து போனாங்க. அதே ஹாஸ்பிடல்ல தான் இப்போ மேடியவும் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வேகமா போறாரு, மேடிய பார்க்கறாரு. மேடிக்கு எதுவும் இல்ல, நெத்தி கிட்ட அடிபட்டு தையல் போடணும். ஆனா இவர் மேடிய கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. ப்ளீஸ் நாங்க சொல்றத கேளுங்க, ஸ்டிச்சஸ் போடாம நடக்குது, அதனால ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்ணி ஸ்வான கூப்பிட்டு இதுக்கு மேல எதுவும் இல்லன்னு பிரேக்அப் பண்ணிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப சோகமா அங்க இருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஆகுது, மேடி வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. என்னத்த தேடிக்கிட்டு இருக்க, நீங்க கொடுத்தீங்கல்ல அம்மாவோட நெக்லஸ், அது காணும்பா, இங்க தான் இருக்கும். இல்ல நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல அப்படின்னு மேடி ரொம்ப சோகமாகறா. அதோட ஸ்வான் எங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், எங்க போனாங்க அவங்க, இதோட அவங்க வர மாட்டாங்கன்னு இவரு சொல்றாரு. இப்பதான் மேட்டோடைய ஆபீஸ்ல ஒர்க் விஷயமா மேட்ட வேற ஒரு ஊருக்கு அனுப்ப போறாங்க. கூடவே மேடிய கூட்டிட்டு போக முடியாது, அதனால மேடிய கூட்டிட்டு போயிட்டு லிஸோடைய அம்மா அப்பா இருக்காங்கள அவங்க வீட்டுல கொண்டு போய் வர்றாரு. லிஸோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். லிஸோடைய ரூமுக்கு மேடி போறா, இதுதான் அம்மாவுடைய ரூமானு லிஸோட அம்மா மேடிய கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. மேடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த லிஸோடைய ரூமையே டோட்டலா அவங்க மேடியோடைய ரூம் மாதிரி மாத்துறாங்க. இத மேட் பாத்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்கும்போது, ஏன் மேடி இங்க தானே இருக்க போறா, என்ன சொல்றீங்க, கொஞ்ச நாள் இருக்கலாம் தான் அவன் வந்திருக்கா, அதோட அவளுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஒன்னும் ஆக்சிடென்ட் கிடையாது, நீ ஸ்கூலோடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, அதனாலதான் மேடி கீழே விழுந்த அவளுக்கு
அடிபட்டது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு லிசோட அம்மா சொல்றாங்க. அவ்வளவுதான், என்னால முடியாது, நான் இங்க இருந்து போக போறேன் அப்படின்னு மேடிய கூட்டிட்டு அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா மேடி வரலன்றா. அப்பா நம்ம இங்கேயே இருக்கலாம், இது அம்மாவோட ரூம்பா, நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், தாத்தா பாட்டி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றா. மேட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா மேட்டுக்கு என்ன தெரியுமா வேணும், இந்த மேடி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதுதான் லிசுக்கும் வேணும். இந்த மேடி சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவரு என்ன வேணாலும் பண்ணுவாரு. சோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது, மேடி அவங்க தாத்தா பாட்டி கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கா, கேக் எல்லாம் வெட்டி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இது எல்லாத்தையும் அவரு பார்த்துட்டு மேடி இனிமே இங்க தான் இருக்கணும்னு முடிவு பண்றாரு, ஏன்னா அவ சந்தோஷமா இருக்கால. நைட் டைம் ஆகுது, மேடி தூங்கிக்கிட்டு இருக்கா. இந்த மேட் மேடியுடைய காது கிட்ட போயிட்டு, மேடி அப்பாவுக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன தெரியுமா வேணும், நீ சந்தோஷமா இருக்கணும், இங்க தாத்தா பாட்டி கூட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, எனக்கும் உன் கூடவே இருக்க ஆசை தான், ஆனா என்னால இங்க இருக்க முடியாது, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய சொத்துனா அது நீயும் உங்க அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாரு. இது அப்பாவோடது இது அம்மாவோடதுன்னு ரெண்டு தடவை கிஸ் பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது, மேட் அவருடைய பொண்ணு கிட்ட குட் பை சொல்லிட்டு போறாரு. அப்பா திரும்ப வருவீங்களா, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், நான் ஒர்க் விஷயமா தான் போறேன், நீ தாத்தா பாட்டி கூட பத்திரமா இரு, அப்பா சீக்கிரமா வந்துருவேன்னு பொய் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. கார்ல தான் போறாரு, அழுதுகிட்டே போறாரு. அவரோட மனசு ஃபுல்லாவே அங்க மேடி கூட தான் இருக்கு. சோ மனசையே ஒரு கல்லாக்கிக்கிட்டு தான் அவரு திரும்ப வீட்டுக்கு வராரு. அங்க அவரோட ஃப்ரெண்டு ஜார்டன் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குமே மேடியோடைய ஞாபகமா தான் இருக்கு. மேட்டோட பாஸ் இருக்காருல, அவரு வேற ஒரு இடத்துக்கு போக போறாரு, அதனால இந்த மேட்டுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இனிமே மேட் தான் பாஸ், அடுத்த மாசமே நீ லண்டனுக்கு போக போற, அங்கதான் உன்னோட வேலை இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா அவர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. ஏன்னா எவ்வளவு பெரிய காசு பணம் வேலை கிடைச்சாலும் அவரு கூட அவரு பொண்ணு இருக்கிற மாதிரி வராதுல. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காஸ் விளையாடுறாரு. எப்பவும் மேடி தான் அதுல ஜெயிப்பா, ஜெயிக்க வைப்பாங்க அவங்க. ஆனா இப்ப மேடி இல்லாம அவங்க தனியா விளையாடுறாங்க, விளையாடவே பிடிக்கல அவங்களுக்கு. அவர் மனசு ஃபுல்லாவே மேடி மேடி மேடின்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நைட் அவரால் தூங்கவே முடியல, போயிட்டு வேக்யூம் கிளீனரை ஆன் பண்ணிட்டு அந்த சவுண்டோடவே தூங்குறாரு. எப்படி சின்ன வயசுல மேடி தூங்குவாளோ அதே மாதிரி. மேடியோடைய ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் மேடி தொலைச்சா அந்த நெக்லஸை கண்டுபிடிச்சி கூடவே வச்சுக்கிறாரு. ஸோ ஒரு மாசம் ஆகுது, மேட் இப்ப லண்டனுக்கு போகணும், அங்கதான் அவரோட வேலையே. ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல ஒரு அம்மா அவங்க குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயும் மேட்டுக்கு அவரோட பொண்ணு சின்ன வயசுல பண்ண எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. முத முதல்ல மேடி வாக் பண்ணுது, மேடி அப்பா பக்கத்துல வா, அவ அப்படியே ஒரு ஒரு காலா எடுத்து வச்சு முன்னாடி வரா. டே ஜோர்டன் பாத்தியா, என் பொண்ணு நடக்கறா, அவ நடக்கறாடா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இப்படி மேடியோடைய ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்ட இவரு மேடியை விட்டு பிரியறதா, கண்டிப்பா என் மேடியை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு அந்த ஏர்போர்ட்ல இருந்து வேகமா லிசோடைய அம்மா வீட்டுக்கு வராரு. மேடியவும் பாக்குறாரு, ஓடி வந்து மேடியை ஹக் பண்ணிக்கிட்டு, அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னப்பா சொல்றீங்க, இங்க பாரு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு அந்த நெக்லஸை காட்டுறாரு. அவளும் அவ்வளவு சந்தோஷமா அந்த நெக்லஸ் எடுத்து மாட்டிக்கிறா. மேடி அப்பா கூட வீட்டுக்கு வரியா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு மேட் அலற மாதிரி பேசுறாரு. அப்பா அழாதீங்க, நீங்க எங்க போனாலும் நானும் கூடவே வருவேன்னு அவ சொல்றா. அப்புறம் மேட் மேடியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. லிசோடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா இருந்தாலும் நம்ம பேத்தி கூட இவ்வளவு நாள் இருந்துட்டோம், அந்த சந்தோஷமே போதும்னு அவங்க மனசுல ஒரு நிம்மதியும் வருது. ஃபர்ஸ்ட் மேடியை விட்டுட்டு அவரு மட்டும் கார்ல வரும்போது எவ்வளவு அழுதுகிட்டே வந்தாரு, இப்ப மேடியும் கூட வரா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவரு. இனிமே மேடி எங்கேயும் போக மாட்டா, அவளோட அப்பா மேட் கூடவே தான் இருப்பா. ஆனா மேட் இப்ப இன்னொரு விஷயத்த பண்ணணும், ஸ்வான சமாதானப்படுத்தணும். சோ மேட்டும் மேடியும் ரெண்டு பேருமே ஸ்வானோட வீட்டுக்கு போறாங்க. இங்க பாரு, நான் தெரியாம உங்ககிட்ட ஓவரா பேசிட்டேன், பிரேக்அப் பண்ணிட்டேன், ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருன்னு அவரு மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா ஸ்வான் என்ன சொல்றானா, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல, நான் மேடி கூட கொஞ்ச நேரம் பேசணும், எங்களை தனியா விடுறியான்னு சொல்லி மேடி கூட அவங்க தனியா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிளேவர் பிடிக்கும், அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த கதையெல்லாம் பேசுறாங்க. இந்த மேட் தூரமா நின்னுகிட்டு ஐயோ ஏதோ சீரியஸா பேசுறாங்களே அப்படின்னு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காரு. மேடி உங்க அப்பாவை பாத்தியா பயத்துல நின்னுகிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேடியும் அந்த ஸ்வானும் எழுந்து நின்னு, ஹே மேட், நாங்க ஐஸ்கிரீம் கடைக்கு போக போறோம், நீயும் வரியா, ஏன்னா எங்க கிட்ட கேஷ் இல்ல, நீ தான் பில் பே பண்ணணும், இதோ வந்துட்டேன் என்னோட மகாராணிகளா அப்படின்னு அவரும் பின்னாடியே போறாரு. இந்த இடத்துலயே ஃபாதர் ஹுட்ன்ற இந்த படம் முடியுது. ஆக்சுவலா இந்த இடத்துல முடியல, அகைன் மேடி அவரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்பவாவது ஸ்கர்ட்ட போட்டு விட்டு அனுப்புவாருன்னு பார்த்தா அகைன் பேண்ட் தான். ஆனா இந்த தடவை ஸ்கூல்ல இருக்கிற யாரும் எதுவும் சொல்லவே இல்லை, ஏன்னா இந்த மேட் எந்த கெட்டப்ல தெரியுமா இருக்காரு, மேல கோட் போட்டுக்கிட்டு கீழே பேண்ட்டுக்கு பதிலா ஸ்கர்ட் இவரு மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மிஸ் தானே கேட்டாங்க, நீங்க ஸ்கர்ட்டை மாட்டிட்டு வர முடியுமா, இப்ப இவரு மாட்டிட்டு வந்துட்டாரு, சோ நான் மாட்டிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் இல்ல, என் பொண்ணு இனிமே பேண்ட் தான் மாட்டிக்கிட்டு வருவான்னு சொல்றாரு. அதனால ஸ்கூலும் வாய பொத்திக்கிட்டாங்க. இந்த இடத்துலயே ஃபாதர் ஹுட்ன்ற இந்த படம் முடியுது. சோ ஒரு உண்மையான அப்பாவுடைய பாசத்தை தான் இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. இதே மாதிரி உங்க அப்பாவும் பாசக்கார அப்பாவா இருந்தா அவரோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.